ஹரிஹி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். கிருஷ்ணராஜ சாகரத்திற்கு அருகே உள்ள ஹோசா கண்ணம்பாடியில் அமைந்துள்ள வேணுகோபால சுவாமி கோயில் பற்றிய தரிசனத்தைத்தான் தங்களுக்கு நான் இந்த பதிவில் அளிக்க இருக்கின்றேன். இந்தியாவின் கர்நாடகாவில் உள்ள ஹொய்சல கட்டிடக்கலைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. மைசூர் மாவட்டம் சோமநாதபுரத்தில் உள்ள சென்னகேஸ்வரர் கோயில் கட்டப்பட்ட அதே காலகட்டத்தில் கிபி 12ஆம் நூற்றாண்டில் இந்த கோயிலும் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. இந்த கோயில் அமைந்த அசல் இடம் என்பதை பற்றி நாம் ஆராய்ந்தோமையானால், 1909ஆம் ஆண்டு சர் எம் விஸ்வேஸ்வரய்யாவில் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டு திட்டம் தொடங்கப்படுவதற்கு முன்பு கண்ணம்பாடி கிராமத்தில் கோயில் வளாகம் இருந்ததோ. KRS அணை திட்டத்தால் கண்ணம்பாடி மற்றும் சுற்றியுள்ள பிற குடியிருப்புகள் நீரில் மூழ்கும் அபாயம் இருந்தது. அப்போதைய மைசூர் அரசரான 4ஆம் கிருஷ்ணராஜ வாடியார் கண்ணம்பாடியில் வசிப்பவர்களுக்காக ஒரு புதிய கிராமத்தை கட்ட உத்தரவிட்டார். ஒரு புதிய கிராமத்தை கட்ட உத்தரவிட்ட பிறகு அதற்கு ஹொசா கண்ணம்பாடி, அதாவது புதிய கண்ணம்பாடி என்று பெயரிட்டார். இருப்பினும் வேணுகோபால சுவாமி கோயில் வளாகம் மற்றும் கென்னேஸ்வரா, அதாவது ஈஸ்வர கோயில், மற்றும் காளம்மா உள்ளூர் தெய்வம் கோயில் ஆகிய இரண்டு கோயில்கள் கைவிடப்பட்டது. 1930 வாக்கில் அணையின் முதல் கட்டம் முடிக்கப்பட்டது மற்றும் 3 கோயில்களும் அப்போது நீரில் மூழ்கின. மாடு மேய்க்கும் வேணுகோபால சுவாமியின் முக்கிய சிலையான கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசித்து மூழ்கும் முன் புனரைக்கப்பட்ட கிராமத்தில் உள்ள புதிய கோயிலுக்கு மாற்றப்பட்டது. இது 1909ஆம் ஆண்டு கோயில் நீரில் மூழ்கியதற்கான கண்டனம் செய்யப்பட்டது. 1930 வாக்கில் கண்ணம்பாடி கிராமம் முழுவதுமாக நீருக்கடியில் புதையுண்டது. இருப்பினும் பொதுவாக வறட்சி காலங்களில் நீர்த்தேக்கத்தில் நீர்மட்டம் குறையும் போதெல்லாம் கோயில் மீண்டும் எழும்பும் போது 2000ஆம் ஆண்டில் மிகவும் தெளிவாக தெரிந்ததாம். 70 ஆண்டுகளுக்கும் மேலாக கோயில் நீருக்கடியில் இருந்தது. பரோபகாரர் திரு ஸ்ரீஹரி கோடையின் வழிகாட்டலின் கீழ் கோடாய் அறக்கட்டளை கோயிலை இடமாற்றம் செய்து மீட்டெடுக்கும் பணியை மேற்கொண்டது. முழு வளாகத்தையும் மைசூரில் உள்ள மதுவானா பூங்காவிற்கு மாற்ற முதலில் திட்டமிட்டது. இருந்தாலும் ஹோசா கண்ணம்பாடி கிராம மக்களின் எதிர்ப்பால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட கிராமத்திற்கு அருகிலேயே இடத்திற்கு மாற்றுவதற்கு அறக்கட்டளையை சமாதானப்படுத்தினார் இந்த கோடா. இருப்பினும் இந்த திட்டத்திற்கான செலவு சுமார் 2.5 கோடி என மதிப்பிடப்பட்டது. அந்த காலகட்டத்தில் புதிய தளம் அசல் தளத்தின் வடக்கே சுமார் 1 கிலோமீட்டர் KRS நீர்மட்டம் அதன் அதிகபட்ச கொள்ளளவான 124.80 அடியை தொட்டால் காயல் கோயிலின் வெளிப்புறச் சுவர்களை தொடும். இது பிருந்தாவனம் தோட்டத்திலிருந்து சாலை வழியாக 9 கிலோமீட்டர் குழி உள்ளது. குழுவின் உள்ளக கட்டிட கலைஞர்கள் அசல் கோயிலை வீடியோவில் படம் எடுத்தார்கள். 16,000 புகைப்படங்கள் எடுத்தார்கள். மேலும் அசல் கோயிலின் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பலகை மீதும் குறிப்பிட்டனர். பயிற்சி பெற்ற கைவினைஞர்கள் மற்றும் சிற்பிகளைக் கொண்டு ஹோசா கண்ணம்பாடியில் ஒவ்வொரு கோயில் கல்லும் அகற்றப்பட்டு புனரமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 டஜன் நிபுணர்கள் புனரமைப்பில் ஈடுபட்டுள்ளனர். December 2011 நிலவரப்படி கோயில் திருப்பணி முடிந்துவிட்டது. ஆனால் அதிகாரப்பூர்வ திறப்பு விழாக்காக காத்திருக்கிறது. இருப்பினும் நீரில் மூழ்குதல் மற்றும் இடமாற்றம் செய்ததன் கதையை கருத்தில் கொண்டு இது ஒரு சுற்றுலா பகுதியாகத்தான் தற்போது உள்ளது. உள்ளே அவ்வப்போது பூஜைகளும் நடைபெற்று வருகின்றது. இந்த அருமையான திருக்கோயிலை தங்களின் பார்வைக்காக வீடியோ பதிவு செய்து தங்களுடன் அழைக்கின்றனர். வாருங்கள் அன்பர்களே, தரிசனம் செய்ய உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். Oh,
ஜீர்ணாஹ ஜரா மரண மோட்சாய மாமாஶ்ரித்ய தந்தியே தே ப்ரஹ்ம தத்விது கிருத்ஸ்நம் அத்யாத்மம் கர்ம சாக்கிலம் சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் ச யே விதுஹு பிரயாண காலே பிச மாம் தே விதுர்யுக்த சேதசஹ ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு ப்ரஹ்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே